பப்ஜி ஆடியோ கிட், எமுலேட்டர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற பப்ஜி மைக், இதை பற்றின ஒரு டெலிவரி அன்பாக்சிங். இல்லை எதுவும் இல்லையா, பில் காப்பி தேவையில்ல. மைக்கு எப்படி இருக்குது, ஏதோ ஏதோ கொடுத்துருக்கானுங்களா? இது இது அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா பாருங்க, ரிலீஸ் பண்ணி. கிட்டத்தட்ட 20 ஃபிட் இருக்கும் போல இருக்க ஒயரு. இவ்வளோ பெரிய ஒயரா, அது என்ன உருண்டியாக இருக்கிறது, அது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டினா கிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டி அதில் காட்டுது. கேமரா, ஸ்மார்ட் ஃபோன், ஓ போயா, அல்லாமல் இது நான் திறந்து காட்டினா ஸ்பாஞ்சா? ஐயோ ஸ்பாஞ்ச் பறக்க விட்டீங்க, அது தூக்கி அதில் சுருவணும். பின்னாடி இருக்குது இதை தூக்கி இதில் சுருவாங்க, இதில் இதில் இதோட விலை 800 சம்திங். இவ்வளோ பெருசு எப்படி நம்ம சிஸ்டமில் சொல்கிறது, அதனால் இதுவானா இதை மட்டும் தான் சொல்ல முடியும். இது வந்து ப்ரெஸ்காரங்க யூஸ் பண்ணுவாங்கிறதுன்னு நினைக்கிறேன். இது கிளிப்பு, ஷர்ட் பட்டனில் யூஸ் பண்ணுவாங்க, ஷர்ட் பட்டனில் கிளிப்பு போல இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய வருவானா, வேணாம் வேணாம், இது 20 ஃபிட்டு, 20 அடினா இன்னும் போவோம், இது நம்ம மடங்கிறது ரொம்ப கஷ்டம். மடக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் அந்த 3.5 mm ஜாக் ஃபார் மைக். இது எது, ரசகரப்புறமா? நல்ல குவாலிட்டியான பேகு போய்க்கா தேவையில்ல. பஞ்சு எங்க சலா பஞ்சு? ஐயோ கிளிப்பு,
அவ்வளோதான், இப்போ கிளிப்பை சொல்ல வேண்டியது தான். அது அந்த சைடில் அங்கே இருக்குது. அவ்வளோதான் எடுத்துட்டீங்க. இது நம்ம ராக்கி பாய், இவர் தான் பப்ஜியோட ஆப்டிமஸ் ப்ரைம். நீங்கள் ராக்கி பாயின்னு நீங்கள் பப்ஜியில் அடிச்சிங்கனாலே பிரபலமான தெரியாத ஆள் கூட கிடையாது. அவ்வளோதான் சொல்லிக்கிட்டார். இதுதான் நம்ம கிளிப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மைக் செம்ம குவாலிட்டியாக இருக்குதுல்ல, செக் பண்ணி பார்ப்போம். இங்கே தான் சொர் வருது. அது இப்படி ஓகே ஓகே. இது எப்படி நான் மடக்கிறது? இதோட கைது எதுவும் இல்லையா? ஆ அவ்வளோதான், மடகி சுற்றிட வேண்டியது தான். அப்பா இவ்வளோ பெரிய உருண்டை எதுக்குன்னு தெரில. ஓகே, இதை பற்றின வீடியோ நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன்.